Hello everyone. நாம இன்னைக்கு aptitude seriesல pipes and cisterns ன டாபிக் வந்து பார்க்க போறோம். Pipes and cisterns. So இந்த டாபிக் வந்து similar to time and work. Time and work நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுக்கு similar-ஆ தான் இருக்கும். அந்த time and workல வந்து பாத்தீங்கன்னா இந்த time and workல வந்து மேனையும் வர்க்கையும் பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு வர்க்கர் வந்து ஒரு வர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டைம் எடுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஆனா இதுல வந்து வர்க் டைம் ஆர் மேன் and work இருக்கு இல்லையா? any type of work வந்து இருக்கும். ஆனா இந்த pipes and cisternsல இந்த மேனுக்கு பதில் pipe வந்து work பண்ணும். and work வந்து என்னன்னா இந்த டேங்கை வந்து fill பண்றது. tank fill or drain அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன டைம் எடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2 pipes A and B can fill a tank in 36 hours and 45 hours respectively. If both the pipes are opened simultaneously, how much time will be taken to fill the tank? So this is the first problem. So in the problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா A and B அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பைப் இருக்கு. அது வந்து ஒரு tank வந்து fill பண்ணுது. A வந்து 36 hours எடுத்துக்குது அந்த tank fill பண்றதுக்கு, B வந்து 45 hours எடுத்துக்குது. அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேர்ந்து A and B டுகெதர் ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டேங்க் வந்து எந்த டைமில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஃபில்டு பை பைப் A இன் 1 hour எடுத்துக்கலாம். அதாவது இந்த 1 hourல ஏன்ற பைப் வந்து இந்த டேங்கை எவ்வளோ தூரத்துக்கு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது டோட்டலாக 36 hours எடுத்துக்குது. ஸோ 1 hourல 1/36 ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் சிமிலர்லி பைப் B வந்து இன் 1 hour இது வந்து 45 hours இல்லையா? ஸோ 1/45 ஆஃப் த டேங்க்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், அந்த போர்ஷன் ஆஃப் த டேங்க். அப்போது A ப்ளஸ் B டுகெதர் ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்கும்போது இன் 1 hour 1/36 ப்ளஸ் 1/45. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 118 கிடைக்கும். அண்ட் 5 இது வந்து 1/20 கிடச்சிருக்கு. ஸோ A ப்ளஸ் B வந்து 1 மணி நேரத்தில் 1/20 ஆஃப் த டேங்கை வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா டோட்டலி எவ்வளோ டைம் ஆகும்? 1 hourல 1/20. ஸோ 20 hourஸில் 1 ஃபுல் டேங்கை வந்து ஃபில் பண்ணிடும். தட் இஸ் 20 hours. Next problem. 2 pipes can fill a tank in 10 hours and 12 hours respectively, while the third pipe empties the full tank in 20 hours. If all the pipes are opened simultaneously, in how much time will the tank be filled? Now in the problem வந்து 3 tank கொடுத்திருக்காங்க, A, B, C அப்படினு சொல்லிட்டு. ஏன்ற டேங்க் வந்து ஃபில் பண்ணுற, இது ரெண்டுமே ஃபில்லிங் டேங்க், இது வந்து எம்டி பண்ணுற. சாரி, 3 பைப் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு 3 பைப் இருக்குது. A and B வந்து ஃபில் பண்ணுற பைப்பு, C வந்து எம்டி பண்ணுறது பைப். ஸோ A and B வந்து இது A வந்து 10 hours எடுத்துக்குது, B வந்து 12 hours எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ணுறக்கு. whereas இந்த தேர்ட் பைப் C வந்து இட் எம்டிஸ் த டேங்க் இன் 20 hours. ஸோ இது எம்டின்றதுனால நான் சும்மா மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். இஃப் ஆல் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஏ பிசி 3மே ஓப்பன் ஆகிருக்கு. ஏவு வந்து ஃபில் ஆகுது, பியும் ஃபில் பண்ணிகிட்ருக்கு, அட் த சேம் டைம் சி வந்து எம்டி பண்ணிகிட்டும் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபுல் டேங்கை வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். A ப்ளஸ் B ப்ளஸ் C 3மே ஓப்பன் ஆகிருக்கும் போது இன் 1 hour எவ்வளோ எடுத்துக்கும்? ஸோ நமக்கு 1 hourக்கு கேல்குலேட் பண்ண தெரியும். 1/10, A வந்து 1/10 ஃபில் பண்ணியிருக்கோம், B வந்து 1/12 ஃபில் பண்ணியிருக்கோம், அண்ட் C வந்து 1/20 எம்டி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மைனஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. that is 8 by 60, that is 2 by 15. So this is the time taken when 1 hour la ABC 3 work pannachina 2 by 15 of the tank fill agum. So ipo the time taken to fill the tank 15 by 2, that is 7.5, 7 minutes and 30 seconds. Sorry, hours la irukku. So 7 hours and 30 minutes. This is hours la dhaan kuduthirukanga 10 hours na. So 7 hours 30 minutes indrathu kadaikum. Next question. If 2 pipes function simultaneously, the reservoir will be filled in 12 hours. One pipe fills the reservoir 10 hours faster than the other. How many hours does it take for the second pipe to fill the reservoir? In the problem la vandu 2 pipes kuduthirukanga. Nama A and B nu eduthukalam. In the A and B vandu 12 hours eduthukudhu. Totally A and B rendume open pannirukumbodhu 12 hours eduthukudhu nu sollirukanga. Adha when functioning simultaneously, and oru reservoir, sorry, oru pipe vandu 10 hours adhigama fast ah irukku. 10 hours faster than the other pipe. So idu vandu A vandu faster pipe, B vandu slower pipe nu eduthitona, for example idu x hours eduthukuna idu x plus 10 hours eduthukkum. Idu vandu slower pipe adha kuduthirukanga. One pipe fills reservoir 10 hours faster than the other. So idu vandu faster pipe, idu slower pipe nu eduthukurom. Appo idu vechi nama or equation form pandrom. A and B working together appadina A plus B is 12 already kuduthutaanga. A and B simultaneously opened appadina A vandu 1 by x 1 hour la fill pannirkom, and B vandu x plus 10. So ivlo a part of the tank vandu fill pannirkom. So adu vandu 1 by 12, ena totally working together, adavadhu simultaneously open aayirumbodhu 12 hours nu modale kuduthutaanga. So in the equation we solve panni x kandupidichitona namakku solution kadichirum. Appadina x² plus 10x modulo equal to x² plus 10x to 24x is equal to 24x plus 120 is equal to x² plus 10x. So this is x² minus 14x minus 120 equal to 0. So this is a quadratic equation. Solve pannona minus 120 minus 6 and 20 minus 20 plus 6. So x² idukapra na inge eduthuren x plus 6 into x minus 20 is equal to 0. Idoda solution vandu x is equal to minus 6 or x is equal to 20. X is equal to minus 6 endradhu meaningless, ena minus 6 hours nu onnu illave illa. So x is equal to 20 hours. Adhavadhu and the minimum time eduthukudu illaya and fast ah irukra tank for sorry fast ah irukra pipe A அது வந்து 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ஆனால் அவங்க கேட்குறது வந்து செகண்ட் பைப், அதாவது ஸ்லோவாக இருக்கிற பைப் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 20 + 10. B takes 20 + 10, that is 30 hours to fill the tank. அவ்வளோ. Next question. A cistern has 2 taps which fills it in 12 minutes and 15 minutes respectively. There is also a waste pipe in the cistern. When all these are operated, the empty cistern is full in 20 minutes. How long will the waste pipe take to empty the full cistern? So in the question la vandu 3 pipe kuduthirukanga, A, B and C. A and B vandu fill pandra pipes and C vandu empty pandra pipe. So A vandu 12 hours la fill pannudhu appdin solranga, and B vandu 15 minutes eduthukkudhu appdin sollirukanga. So இப்படி இருக்கும்போது there is also waste pipe. இந்த waste pipe இருக்குது. When all the 3 are operated அப்படின்னா A plus B plus C 3மே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது empty cistern will be full in 20 minutes அப்படினு சொல்றாங்க. So இது வந்து all the 3 operate ஆகும்போது 20 minutes time எடுத்துக்குது அப்படினு சொல்றாங்க. So இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம in 1 minute A plus B plus C ஓட 1 minute work எவ்வளோ அப்படினா 1/12 plus 1/15 minus 1/x. இது வந்து நமக்கு தெரியாது, நம்ம x minutes னு எடுத்துக்கிறோம். So இந்த மாதிரி 1/x னு கிடைக்கும். And also நம்ம இதோட value வந்து 20 minutes ன்றது நமக்கு தெரியும், which is equal to 1/20. இதை equate பண்ணிக்கலாம். So இதுக்கு வந்து solve பண்ணி x கண்டுபிடிக்கணும். இந்த LCM எடுத்தீங்கன்னா 1/x is equal to 1/20 minus 1/12 minus 1/15. So that is 60 into LCM varum 5 is 4. This is minus 3. Sorry. That is 6/60. That is 1/10. X is equal to 10. Abdi namakku eduthiruchu. X endradhu enna na C vandu 10 minutes edutukom. Adha vandu drain pandradhukku thanni ella drain pandradhukku எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான், அதுதான் கொஸ்டினும் கூட. ஹவு லாங் வில் த வேஸ்ட் பைப் டேக் டு எம்டி த ஃபுல் சிஸ்டர்ன் அப்படின்றது வந்து இட் டேக்ஸ் 10 minutes. நெக்ஸ்ட் கொஸ்டின், an electric pump can fill a tank in 3 hours. Because of a leak in the tank, it took 3.5 hours to fill the tank. If the tank is full, how much time will the leak take to empty it? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ரெண்டு பைப் தான் இருக்குது, பைப் கிடையாது, ஒரே ஒரு பைப் தான் இருக்குது அண்ட் ஒரு லீக் இருக்குது. ஸோ நம்ம பைப்பை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். அண்டு ஏ வந்து ஆக்சுவலி 3 hours எடுத்துக்கும் அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஒரு பைப் இருக்குது ஏ, ஸோ இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 3 hours எடுத்துக்கும். ஆனால் ஒரு லீக் இருக்கிறதுனால லீக்கை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ லீக் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம லீக் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால ஸோ பைப்பும் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கு, அப்படி அது அட் த சேம் டைம் லீக்கேஜும் இருந்துகிட்ருக்கு. அதனால இட் டுக் ½ hour எக்ஸ்ட்ரா, 3.5 hours எடுத்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த லீக்கேஜ் வந்து மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த லீக்கேஜ் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அந்த டேங்க் ஃபுல்லாத்தையும் எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம் அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதிலிருந்து நமக்கு இந்த 3.5ன்றது ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிட்ட டைம். ஸோ இன் 1 hour ஏ ப்ளஸ் பி வந்து அதாவது லீக்கும் இருக்குது அண்ட் ஃபில்லும் ஆகுது. அப்படிங்கும்போது 1 hourல டோட்டலி 3.5 அப்படின்னா 1 hourல 1/3.5. தட் இஸ் இது வந்து 7/2 வரும். ஸோ 2/7. ஸோ 2/7 வந்து ஆஃப் த டேங்க் வில் பி ஃபில் இன் 1 hour. ஸோ இன் 1 hour1/3 minus 1/x. அதாவது இது ஏ ப்ளஸ் பின்னா இதுவும் ஏ ப்ளஸ் பி அதே ஈக்குவேஷன் தான். இது வந்து 3.5ன்றது அவங்க கொடுத்த வேல்யூ அண்ட் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ. ஏன்னா 3 வந்து 3 hours ஆஃப் ஏ அண்ட் x hours ஆஃப் பி. ஸோ 1/3 minus 1/x. இது லீக் ஆகிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், -1/x. இது வந்து இந்த ரெண்டு வேல்யூவுமே சேம் தான். ஸோ 1/3 minus 1/x இஸ் நத்திங் பட் 2/7. இதுலேருந்து x கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 1/x 3 minus 2/7 is equal to 1/x. So that is equal to 1/21. So this implies x is equal to 21. ஸோ இந்த லீக்கேஜ் மட்டும் 21 hours ஆகும், அந்த ஃபுல் டேங்க்கையும் எம்டி பண்ணுறதுக்கு 21 hours ஆகும். அதுதான் சொல்யூஷன். ஸோ இதில் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான், சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கூட இதில் கேட்பாங்க, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.